எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இந்த வீடியோல இன்னைக்கு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை, அதாவது வாழைக்காவை வச்சு எப்படி மீன் வறுவல் மாதிரியே செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், ருசியும் மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம். இப்போ நான் வறுவல் செய்யறதுக்காக ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதோட அடிப்பகுதியையும் காம்பு பகுதியையும் கட் பண்ணிட்டு தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த தோலை நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நாறு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் மேலாப்ட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு வாழைக்காவையும் ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இந்த வாழைக்காவை கட் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ அதோட ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் மட்டும் லைட்டா கட் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம இந்த ஷேப்ல கட் பண்ணணும். கிராஸா கட் பண்ணிக்கணும், கொஞ்சம் தடிமனா இருக்க மாதிரியே கிராஸா கட் பண்ணிக்கணும். ரொம்ப மெல்லிசா நறுக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ டேஸ்டா இருக்காது. கொஞ்சம் தடிமனா வர மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு வாழைக்காயுமே கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பீசஸ்ல ஒரு ஓரத்துல மட்டும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வர்ற மாதிரி நைஃபால கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கூரா இருக்கக்கூடிய கத்தி அப்படி இல்லைன்னா ஸ்பூனு இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு ஒரு ஓட்ட வர மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன பீசஸ நம்ம குப்பையில போடுற வேண்டாம். வாழைக்காய் சேர்த்து செய்யக்கூடிய குழம்பு ஏதாவது வச்சோம்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஒடிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். இதோட காரம் கொஞ்சம் இறங்கும், கூடவே பச்சை மிளகாயோட வாசமும் நமக்கு இந்த வாழைக்காயில இறங்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வாழைக்காயையும் இந்த தண்ணி கூட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அதை நம்ம கொதிக்க விட போறோம். ஒரு நிமிஷம் கொதிச்சாலே போதும். ரொம்ப அதிக நேரம் கொதிக்க விட்டோம்னா ஃபுல்லாக குக் ஆகிடும். நமக்கு ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ஒரு ஹாஃப் குக்லேயே நம்ம இறக்கிடணும். ஸோ அது மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் ஃபுல்லாக குக் ஆகாமல். இப்போ நமக்கு வாழைக்காய் வெந்துடுச்சு, பாதி தான் வந்திருக்கு. பாதி வந்து நம்ம திரும்ப ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால ஃபுல்லாக குக் ஆகாமல் பார்த்துக்கணும். ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னா நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாவும் அதில் வந்துட்டு செய்கிறாது. இப்போ இதெல்லாத்தையும் வடித்து எடுத்து வச்சாச்சு, ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது டேரக்டாக கூட இஞ்சி பூண்டாக சேர்த்துக்கலாம், நான் பேஸ்ட் வந்ததுனால அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம வேக போடும்போது சேர்த்துருக்கோம், ஸோ 1/2 சேர்த்தா போதும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்தேன், அது ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக் பண்ணி ஆற வச்சிருந்த அந்த வாழைக்காயை எடுத்து அந்த மசாலாவில் நல்லா ரெண்டு பக்கமுமே படுற மாதிரி மசாலா நல்லா கோட் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா அது ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் போட்டு எடுத்துட்டு அடுத்ததான் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணக்கூடிய தவா இல்லை ஃப்ரை பேன் அந்த மாதிரி எதுலையாவது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி போட்டு அந்த மசாலா ரெண்டு பக்கமுமே நல்லா டார்க் கலர் வர அளவுக்கு வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். வாழைக்காய் நமக்கு ஏற்கனவே பாதி குக் ஆனதுனால ரொம்ப சீக்கிரமே இந்த மசாலாவும் குக் ஆகிடும். மசாலா கொஞ்சம் டார்க் கலர் வர அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பார்க்கணும். வாழைக்காயோட ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நம்ம அதை தடவி வச்சாதான் பார்க்குறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கரெக்டாக அப்படியே மீன் வறுவல் மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. நார்மலாக நம்ம செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவலுக்கும் இந்த மாதிரி செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவலுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும், ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதை பார்த்ததுமே மீன் வறுவல் மாதிரி யாருக்கெல்லாம் தோணுச்சோ அவங்கெல்லாம் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கூடவே உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.